திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் உருவார்க்கும் ஆதலால் பானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரர். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் இவர்கள்லாம் தந்த அற்புதமான சாஸ்திரம். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரங்கள் தான் இந்த சாஸ்திரங்கள். நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க, அதாவது பெயர் வைக்கிறதுலேருந்து, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னா ஜாதகம் எழுதுறதுலேருந்து பார்த்துட்டோம்னா ஆயுஷ ஹோமம் பண்ணுறது, பூனல் பண்டிகை போடுறது, கல்யாண காரியங்கள் பண்ணுறது, இது போன்ற நல்ல விஷயங்கள், கிரகப்பிரவேசம், அதே மாதிரி வீடு மாற்றுறது, அதே மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைக்கு பார்த்துட்டா சாப்பாடு கொடுக்கறது, இது போன்ற நல்ல காரியங்களுக்கு எல்லாமே ஜோதிட சாஸ்திரங்கள் உதவிகரமாக இருக்குது. இது நல்ல விஷயத்துக்கு. இந்த பக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எதிர்மறையாக நம்ம லைஃப்பில் வந்து தடங்கல்கள் பிரச்சனை ஆகிறதுக்கு என்ன காரணம், எதனால் இப்படி இருக்குது, இப்போ நன்னா இருக்குது நன்னா இல்லை எதனால், இந்த ரெண்டே விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில். இதற்கு நம்மளுடைய தசாபுத்தி ஜாதகங்களில் எப்படி இருக்குது, இதுதான். மற்றபடி இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறது இதெல்லாம் கரெக்டு தான். இருப்பினும் நம்ம உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஜோதிட சாஸ்திரங்களும் உதவிகரமாக இருக்கும். ஆனால் நம்ம முழுமையாக நம்மளுடைய வேலையை பண்ணும்போது தான் அந்த கிரகங்களும் நமக்கு ஒத்துழைக்கும்னு சொல்லலாம். சரி, இப்பேற்பட்ட அற்புதமான சாஸ்திரத்தை தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் எல்லாருக்கும் நல்ல பலன்களாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், பிரகலாதனுக்கு பகவான் கொடுத்த அற்புதமான தரிசனம் என்ன தரிசனம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நரசிம்மர், உக்ர நரசிம்மரா, யோக நரசிம்மரா, காட்சியளித்த அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, அதாவது வித்யாகாரகன் ஜோதிடத்தில் கிரகங்களில் வித்யாகாரகன் அப்படிங்கிறது யார்? சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வந்து ஒரு குருக்கிட்ட போய் கேட்டாராம், குருவே எனக்கு ரொம்ப மன சங்கடமாயிடுத்து, என்னுடைய மனைவி வந்து திட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ரொம்ப 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 மனசு வருத்தப்பட்டு, எனக்கு இன்றைக்கி நாளே ஓடலை, இன்றைக்கி நாளே ஓடலைன்னு சொல்லி உட்காந்து அழுதுண்டே இருந்தாராம். கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னொரு அம்மா வந்தாங்களாம், குருஜி எங்கள் வீட்டில் எனக்கு மதிப்பு கொடுக்கல, யாருமே இந்த வீட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், பிறந்த வீட்டில் என்னை நன்னா பார்த்துட்டு இருந்தா தெரியுமா, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு உட்காந்து அழுதுன்றிருந்தா அந்த அம்மா. எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் சங்கடப்பட்டுட்டே இருக்கேன்னு சொன்னான். குருஜி பார்த்தாராம், அப்படியா, சரி, ரெண்டு பேரும் இந்தாங்க கையில் காசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இவாளுக்கு ஒரு பெரிய தொகையான பணமும் இவங்களுக்கு ஒரு பெரிய தொகையான பணமும் கொடுத்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், எப்போ நீங்கள் வந்து எங்கேனும் பாத்ரூமோ எங்கேயாவது போனேன், ரெஸ்ட் ரூமோ எங்கேயாவது போனேன்னா அந்த பணத்தை வந்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்க, நாளைக்கு காலையில் வரைக்கும் இந்த பணத்தை எனக்கு பத்திரமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்ககிட்ட இந்த தொகை இருக்குது, இந்த தொகையை நீங்கள் பத்திரமாக வச்சுட்டு கொடுத்தேன்னா நாளைக்கு காலையில் அந்த கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன், இந்த பணத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம்னு ஒன்று ஒரே சந்தோஷமாக இருந்தான். ஏன்னா பெரிய தொகை வேற அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் கரெக்டாக பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கா, இதை அங்கே எடுத்து வச்சுட்டு நேராக போயிருக்கா. போகும்பொழுது அந்த குரு வந்து ஒரு சிஷியர்கிட்ட கொடுத்து அதிலிருந்து இதுலேருந்து ஒரு 5 ரூபாவை எடுக்க சொல்லிட்டாரான். இந்த பெரிய தொகையிலேருந்து வெறும் 5 ரூபாவை எடுக்க சொல்லிட்டான். இந்த அம்மா வச்சுருக்கிறதுலேருந்து பார்த்துட்டேன்னா ஒரு 10 ரூபாவை எடுக்க சொல்லிட்டான். பெரிய தொகையிலேருந்து 10 ரூபாவை எடுக்க சொல்லிட்டாரான். இவா ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் அதை எண்ணி பார்த்துருக்கா, ஐயோ காசு காணாமல் போயிடுத்தே, இவா இவர் வந்து 5 ரூபா காணாமல் போயிடுத்து, இவா 10 ரூபா காணாமல் போயிடுத்துன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆசிரமத்தை பிடிச்சி தேடுறாளாம். அடுத்த நாள் காலையில் குருஜிகிட்ட போகிறாராம். குருஜிகிட்ட என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு.
குருஜி எனக்கு ரொம்ப மன சங்கடமா இருக்கு. நேத்து காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் ஏன் நைட்டு விடிய 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 எனக்கு தூங்கல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல குருஜி. இதுல இருந்து 5 ரூபாவை காணணும்னு அவங்க சொன்னாங்க. அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாமா 10 ரூபாவை காணும் குருஜி, விடிய விடிய நான் தூங்கல, உட்காந்து முழிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு மன சங்கடமா இருக்கு அப்படின்னு சொன்னாலாம். அப்போ உன் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டான். பெரிய தொகை இருக்குது, அதில் எத்தனை காணாமல் போச்சு, இவர் 5 ரூபா இவங்க 10 ரூபா, பாரு பெரிய தொகையில் 5ஓ 10ஓ காணாமல் போயிடுத்தா பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த பெரிய தொகை கையில் இருக்குது பார்த்தலா, அதை வச்சு உங்களால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உன் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யாராவது உன் மனசை குழச்சு விட்டா அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரத்தையும் அதையே சுமந்து கொண்டு இருக்கிறாய். அதனால் எல்லாரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி தான் பேசுவா. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோடு அதை விட்டுடணும். 24 மணி நேரத்தையும் உன்னுடைய நேரமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய நேரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அது சந்தோஷமான நேரமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுத்தாராம். அதனால தான் அந்த பெரிய தொகையை உன்னால் அனுபவிக்க முடியல, சின்ன தொகை காணாமல் போயிடுதுன்னு வருத்தப்படுறேன்னு சொன்னாராம். அது அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஆஹா, இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயத்த கழிச்சுன்னு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மவும் நிறையா நேரத்தில் இந்த மாதிரி நம்ம பட்டிருப்போம். இன்றைக்கி நாள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு யோசிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்கள், இனிமே அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ண மாட்டோம். சரி, இன்றைக்கி இந்த ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 16ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மதியம் 3:43 வரை. பின்பு கிருத்திகை. இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை கன்னிராசி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:30 முதல் 1:30 மணி வரை. இன்னைக்கு பொதுவாக பார்த்துட்டேன்னா பிரதமை இன்றைக்கி நம்ம சில முக்கியமான விஷயம், புதிய தொடக்கத்தை நம்ம பண்ணுற வழக்கங்கள் கிடையாது இன்றைக்கி. ஆனால் மாதம் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி ஆனால் நிறையா பேருக்கு சந்தோஷம் வரும். நிறையா பேருக்கு அச்சோ 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 1ஆம் தேதி வந்து கொடுத்தே அப்படிங்கிற யோசனையும் வரும் இல்லையா. கவலையப்படாதீங்க, இறைவன் இருக்கிறார், எல்லாத்தையும் மாற்றங்கள் உண்டு. நம்பிக்கை என்பது ஒன்று தானே, இந்த நம்பிக்கை உங்கள் மேலேயும் இறைவன் மேலேயும் உங்கள் கூட இருக்கிறவா வெல் விஷஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தின் மேலேயும் வைங்க, உங்கள் உழைப்பு மேலேயும் வைங்க, நிச்சயம் வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, பல பேர் பல விஷயத்தை சொல்லட்டும், இவா எப்படி சொல்கிறா இவா எப்படி சொல்கிறா சொல்லிட்டு போட்டுமே. என் மனசில் பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறேன், இந்த பொறுமையோடு இருக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் குழந்தைகளுக்கு வரும். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களே அதை பார்த்து பழகி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பொறுமை கடலை விட பெரியதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுமை காத்து எல்லா விஷயங்களும் செஞ்சல்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான உணவை சமைத்து சாப்பிட்றது, இல்லை வாங்கி சாப்பிட்றது, அல்லது பிடித்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது அது மற்ற மகிழ்ச்சியை நீங்கள் உணர முடியும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்த விற்பனை பண்ணி இதன் மூலமாக வேறு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேர்களே, உழைப்புங்க. இந்த உழைப்பு தான், நான் விடாத உழைப்பாக உழைச்சுன்னு இருக்கேன், பணம் மட்டும் எனக்கு வரலையே. கண்டிப்பாக வரும், நிச்சயம் மாற்றங்கள் நிகழும். இன்றைக்கி நடக்கல அவ்வளோதான், நாளைக்கு இந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை நோக்கி நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக நம்ம இந்த காரியத்தை பண்ணுறோம், இது பொருளாதாரமாக நம்மளுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற சிந்தனைகள் நமக்கு தெரிந்தாக வேண்டும். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பொருள், அதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கோம், ஏஜென்சி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம், ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய ஃபவுண்ட்ரி மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சார் இப்போ சரியாகவே எல்லாமே நடக்கல சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இனிமையாக மாறுமா, என்னுடைய ஜாதகம் மாறுமா, இல்லை பொதுவான விஷயங்கள் மாறுமா, நிச்சயம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை.
இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, எது கிடைக்கிறதோ அதுல மனசுல ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருந்துருக்கும். அது எல்லாத்துக்குமே அது கிடைக்காது. உங்க ராசிக்கு அது இன்றைய தினத்துல அதீதமா இருந்துருக்கும். எது இருக்கோ அது சந்தோஷம், பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசுல கூடி வரும். அயனிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஹேர் டிசைனரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேக்கப் மேனா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கேமரா மேனா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கேமரா கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா வியாபார விஷயங்களில் அழகாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணி அதன் மூலமாக லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகிழ்ச்சி தரக்கூடிய நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. சில நேரம் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போடும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நிறைய காரியங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து சேமித்து வைக்கல, அதனால் இப்போ இப்படி இருந்துருக்கோம், இனிமேல் சேமித்து வைக்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இந்த ரீதியாக நம்ம சில வாஸ்து பார்த்து, நம்ம ஜாதகத்தை பார்த்து சில விஷயங்கள் சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு விருப்பமான அஸ்ட்ராலஜியை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க, பிராயஸ்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க. சில நண்பர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் வாழ்க்கைக்குனே அமைஞ்ச மாதிரி ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்க, காய்கறி சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பேக் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க, அது நல்ல லாபகமாக கூடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நீர், அதாவது தண்ணீர் சம்பந்தமான தொழில் பண்ணிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, ஹாஸ்பிட்டல் காலேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு. மேலும் இதை யாட்டையாவது மாற்றி கொடுக்கணும், என்ன பண்ணுறது, இதன் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு, இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாராட்டக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னா நீங்கள் மற்றவங்களை பாராட்டும், மற்றவங்க உங்களை பாராட்டுறதுக்குண்டான தினமாக இருந்துருக்கும். ஆனால் ஹஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவா, ஒரு சமயம் பார்த்துட்டோம்னா ஒரு பாராட்டுதல் வரும்போது இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உண்மையிலே உண்மைங்க. ஏன்னா வெளிப்புறத்தில் இப்படி பாராட்டுவா, மனசில் என்ன நினச்சின்னு இருக்காங்கிற விஷயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக மற்றவா பாராட்டும் போது அதை முழுமையாக எடுத்துக்காமல் அந்த பாராட்டுதல் சரி இவா இந்த விஷயத்துக்காக பாராட்டுறா அப்படிங்கிறத மட்டும் விட்டுருங்க. யாரையும் நம்பி பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இடமாற்றம் பண்ணும்போது 100க்கு 100 முறை யோசித்து சில இடமாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் தடைப்பட்ட காரியங்கள் சில லாபகமாக சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி தூர பிரயாணம், இடம் விட்டு இடம் மாற்ற பிரயாணங்கள்லாம் யோசித்து பண்ணிக்கிறது இல்லை தள்ளி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துலாராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம சட்டுன்னு பண்ணிடுவோம், அந்த காரியத்தை எடுத்து ஒரு வைராக்கியம் அந்த காரியத்தை பண்ணிடுவோம், தப்பு கிடையாது. அந்த காரியத்தில் வெற்றி பட்டோம்னா அதே காரியத்தில் தோல்வி பண்ணால் நிறையா பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருப்பான், அட்வைஸை கேட்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யாருக்காகவும் பயந்து யாருக்குமே இல்லைங்க, இறைவனுக்காக பயந்துக்கணும். தாய் தந்தையர் அதே மாதிரி கூட இருக்கிற வாழ்க்கை மரியாதைகள் நம்ம நிச்சயம் கொடுக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு இடத்துல நம்ம வந்து பணம் வாங்கிட்ட பதில் சொல்ல முடியலன்னு வருத்தப்படாதீங்க. நேரில் நின்று, ஐயா எனக்கு இப்படி இருக்குது, இப்படி சௌரியம் இருக்குது, இப்படி இருக்குது, இப்போ கொடுக்குறேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் ஒரு மனசாந்தி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிவா கொடுப்பா, உங்களோட உண்மையான சூழ்நிலையில் எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். பணம் எதிர்பார்த்த வாழ்க்கை பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தடங்களான விஷயத்தை ஒரு நாள் கழித்து, அதாவது நான் சொல்கிறது ஒரு வாரங்கள் கழித்து அதை முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.
நாலு பேர் நாலு விஷயத்தை பேச தான் செய்வா, அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தால் வைராக்கியமாக அந்த காரியத்தை செய்வோம். பிறருடைய நோக்கம் என்ன, பிறருடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்துருக்கும். ஓ, நம்மக்கிட்ட இதை எதிர்பார்த்து தான் நம்ம பேசுகிறா, ஓ இதுக்காக தான் நம்ம பேசின்னு இருக்கா. சரி, அவளுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் நம்ம எடுத்து பண்ணுறது. அதாவது வேலைக்காக இருந்துருக்கலாம், அவளுக்கு உண்டான பண விஷயங்கள் நம்ம பண்ணுறது. அந்த பண விஷயத்தில் பெண்டிங் வைக்காமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வியாபார நுணுக்கங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிஸ்னஸ் பிஸ்னஸாக இருக்கணும், அதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியாக இருந்துருக்கணும். ரெண்டையும் போட்டு மனசில் குழப்பிக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்லா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருக்கோம், மருத்துவத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தெரிய வரக்கூடியதாக இருக்கும். நடக்கலைன்னு சொல்லி ஒரு காரியத்தை நினச்சிலாம் அடுத்த க்ஷணம் நடந்துடும், வெற்றிகள் உண்டு. பண வரவுகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும், அதை சமாளித்து அதற்குண்டான வேற வரவுகளுக்கு ஏற்றாப்போல செலவுகளை நீங்கள் பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை சார், நிறையா போட்டு விட்டோம், ஐயோ இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எதையும் எனக்கு பிரயோஜனமான பண்ணுவேங்கிற மாதிரி சில காரியத்தெல்லாம் எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி ரொம்ப தெல்ல தெளிவாக பேசக்கூடியதாக இருக்கும், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் யாருன்னு வயசானவா இருந்தால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சில காரியங்கள்லாம் பட்ட இடத்துலையே படணும்னு சொல்லுவா. அதே மாதிரி பார்த்தோன்னா, ரொம்ப முடியாத சில வேலைகள்லாம் எடுத்து பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது. மனசில் ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுருந்த ஒரு சில நல்ல முடிவுகள்லாம் சாத்தியக்கூறுகளாக மாறுகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நாள். இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா, சின்ன சின்ன பிரயாணங்கள் இருந்துருக்கும், அந்த பிரயாணம் வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரருக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவோம். வீட்டில் கல்யாண விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தையுடைய மேல் படிப்பு நல்லா வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத சில முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தருக்கும். வியாபாரம் வெற்றியாகும். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக இதுன்னு வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்பப்போ ஞாபகம் மறதி இருந்துருக்கும். இந்த தினத்தில் யாரேனும் சண்டை போட்டால் அப்பப்போ இந்த பிரச்சனையே வேண்டாம், பாசிட்டிவான விஷயங்களே நம்ம போவோங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுபமான நாள். எல்லா காரியமும் ரொம்ப சரியாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதான். உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். வியாபார நுணுக்கங்கள் ரொம்ப அழகாக கற்றுப்பேன். மேலும் மேலும் நிறையா விஷயங்களை படிச்சுக்கிறது, புஸ்தகம் படிக்கிறது, அதே மாதிரி பல பேர்கிட்ட பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டியில் வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருக்காக ஒரு காரியம் பண்ணுறோம், அதான் நல்லதா கெட்டதா அதை பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சமயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் தப்பு அவள் பேரில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணது வீணாக போயிடும். அதனால் ரொம்ப பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பெயரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுன்னா, போகிற காரியம் வெற்றி அடைய என்றைக்குமே நம்ம பார்த்துட்டுன்னா முதற் கடவுள் தான் வேண்டுவோம். விநாயக பெருமான், முன்னவனே ஆணை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, செஞ்சடையான் சேகரனேன்னு சொல்லுவோம். அப்போது விநாயக பெருமானை எடுத்த காரியம் வெற்றி தானே. நம்ம வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவ ஒரு இடத்துக்கு போய் இன்சூரன்ஸ் கேட்க போகிறோம், ஒரு இடத்துல போய் நம்ம பேச போகிறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்ணோம், பணம் கேட்க போகிறோம், அதேமாதிரி பண வரவுக்காக போகிறோம், பேங்க் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்கா, அதாவது நீங்கள் வீடு வாங்க போகிறீர்கள், அதற்காக நீங்கள் ஏதாவது பேச போகிறீர்கள். இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக மாறுறதுக்கு, தடங்கள் நீங்கிறதுக்கு, தடைகள் போகிறதுக்கு விநாயக பெருமான் வழிபாடு, அந்த வழிபாடு, அந்த மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்,
விநாயக பெருமானுக்கு நமஸ்கரணம் பண்ணல். அந்த நமஸ்கரணம் பண்ணி விநாயக பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணி பிள்ளையார்த்த ஒரு புஷ்பத்தை எடுத்து ஒரு அருகம்புல் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த அருகம்புல் எடுத்து வச்சு அப்படி இல்லைன்னா எருக்களம் எருக்களம் வந்து அந்த எருக்களத்தை எடுத்து வச்சுட்டு நேராக நீங்கள் போகிற மத்தியில் அந்த போகக்கூடிய காரியத்துக்கு மத்தியில் மனசில் வேண்டக்கூடியது ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் சித்தி விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் சித்தி விநாயகாய நமஹ அப்படிங்கிறத வேண்டிகிட்டே போங்க. இப்படி 16 முறை சுவாமிக்கு சொல்கிறது அல்லது 108 முறை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். வினைகள் தீர்க்கக்கூடிய நாயகர் விநாயக பெருமான். அப்படி அந்த காரியம் வெற்றி ஆயிடுத்துனா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடையும், அந்த காரியங்கள் விசேஷகரமாக நடக்கும். ஆக நமக்கு ஒரு பெரிய வழி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை வேண்டினால் தடைகள் போகும், நன்மைகள் பெருகும். இதை நிறையா பேருக்கு சொல்லி கொடுங்க, அது நிச்சயம் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.